மைக் செக் 1 2 3. நீங்க வந்து ஒரு பில்லியனோட ரைடு தான் பார்க்க போறீங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் டே சண்டிகர்லேருந்து ஸ்ரீநகர் நம்மளோட ரைடு. ஸோ ஃப்ரெண்டில் ஒரு பைக் போயிட்டுருக்கு, நான் வந்து என்னோட ரைடர் கூட நான் வந்து உட்காந்துட்ருக்கேன். அடுத்து ஏதாவது ஒரு நல்ல ஸ்டாப்பில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். பைக் வந்து பஞ்சர் ஆயிடுச்சு. இதோ அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், பைக் வந்து பஞ்சர் போட்டிருக்காங்க. அதாவது ஒரு 3-4 பஞ்சர் கடையை தேடி போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இல்லைன்னு சொல்லிட்டு இந்த பஞ்சர் போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக டயர் அதோட பட்டனே வந்து கொஞ்சம் கிழிஞ்சிருச்சு, அந்தளவுக்கு தான் இருக்குது. எஸ் சரி, போட்டு இங்கே தான் கிளம்ப போகிறோம். ஓகே அம்மா, சரியான வெயிலுங்க இன்னைக்கு. வெயில்னால வெயில் வேற லெவல், வெயில் கொளுத்தி எடுக்குது. ஆக்சுவலாக வர வழியில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், காட்டு தீ நினைக்கிறேன் இது. இங்கே பாருங்கள் ஃபுல்லாக எரிஞ்சிட்டே இருக்குது. ஆக்சுவலாக இங்கே பாருங்கள், இங்கெல்லாம் ஃபுல்லாக எரியுது. கேமராவில் எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரியல, ஏன்னா இது ஒரு லேட் ஈவினிங்கு. ஆனால் வேறு லெவலில் எரியுது இங்கே ஃபுல்லாக. ஆக்சுவலாக இது ஃபுல்லுமே எரிஞ்சிருக்கு, லெஃப்ட்டு ரைட்டு அப்படின்ட்டு எல்லா இடத்துலையுமே எரிஞ்சிருக்கு. ஆக்சுவலாக எங்களை எதுக்காக ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா, ஃபுல்லாக வந்து பைப் வச்சு இதுவும் அடிச்சிருந்தாங்க, தண்ணி அடிச்சிருந்தாங்க. ஸோ நாங்கள் பைப்பை ஏற்றிடக்கூடாது அப்படின்றதுக்காக ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க. இங்கே பாருங்கள், ஐயோ இங்கே பாருங்கள், இது என்ன, இது வாட்டர் ஃபால்ஸ் தான் நம்ம பார்த்துருக்கோம். இது என்ன நெருப்பு கொழம்பு ஃபால்ஸாக இருக்குது, இது வால்கேனோ ஃபால்ஸ் மாதிரி இருக்குது. ஏதோ பார்க்காததை பார்த்ததா, சந்தோஷப்படுறதா, இல்லை மரங்கள்லாம் எரியுது அப்படின்றதுக்காக கஷ்டப்படுறதான்னு தெரில. ஆக்சுவலாக நான் பார்த்தது வந்து என்ன அப்படின்னா, ஒரு ஒயர் ஒன்று எரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. இதோ பாருங்கள், இங்கே ஒரு ஒயர் போகுதுங்களா, உங்களுக்கு தெரிதான் தெரில, தான் அந்த ஒயர் எரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அந்த ஒயர் வந்து கிட்டத்தட்ட எல்லா இடத்துக்கும் போகுது, மேபி அது கூட பாசிபிலிட்டிஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், ஃபுல் டிராஃபிக். அதனால் கைஸ், அதான் நான் சொன்னது தான் நினைக்கிறேன் கண்டிப்பாக. இங்கே பாருங்கள், இங்கே வெறும் ஒரு ஒயர் மட்டும் எரியுது பாருங்கள். இங்கே பாருங்கள், வேறு எதுவுமே இல்லை, ஆனால் ஒரே ஒரு ஒயர் மட்டும் எரிஞ்சிட்ருக்கு. எனக்கு தெரிஞ்ச அந்த ஒயர் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபாரஸ்ட்டே அழிச்சிருச்சு. அதாவது இங்கே பாருங்கள், இங்கே துளி துளியாக தெரியுது, எல்லாமே வந்து ஃபயர் தான். ஆனால் அந்த ஒயர் எங்கெங்கெல்லாம் போச்சோ அங்கெல்லாம் மட்டும்தான் ஃபயர் ஆகிருக்கு. மித்த எந்த இதுவுமே ஆகலை, மித்த எந்த மரங்களுமே ஃபயர் ஆகலை. அந்த ஒயர் எங்கெல்லாம் போயிருக்கோ அந்த இடம் ஃபுல்லுமே கிட்டத்தட்ட போனீங்க பாருங்கள். இங்கே பாருங்கள், இது வந்து பனிமூட்டம் கிடையாது, எதுவும் கிடையாது, இது வந்து ஒரு காட்டு தீ. ஆக்சுவலாகவே ஒரு காட்டு தீ இது. இங்கே பாருங்கள், அதாவது ஃபுல் புகை, ஃபுல் புகை. ஆக்சுவலாக இங்கே கஞ்சா செடியெலாம் இருக்குது, ஒரு வேளை கஞ்சா செடியெலாம் எரிஞ்சாலும் நம்மளுக்கு போதைக்குதான் அது ஆகுமா. நாங்கள் கிட்டத்தட்ட அந்த இடத்த கிராஸ் பண்ணிட்டோம், ஃபுல்லாக எரிஞ்சிருக்கு.
இங்கெல்லாம் கொஞ்சம் இல்லை, இங்கெல்லாம் ஸ்டாப் ஆகிருக்கு.